நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பேச போது மந்திர தியானத்தை பற்றி. உங்கள்ல ஒரு சிலருக்கு சந்தேகம் பண்ணலாம், அது என்னங்க மந்திர தியானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்கள் மூலியமாக தியான நிலையை அடைவது, இதுதான் மந்திர தியானம். ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் போய் தியான பயிற்சியில் கலந்துக்கிறாங்க, தியானத்தை பயிற்சி பண்ணிட்டு வராங்க. நிறைய வகையான தியான முறைகள் இருக்கு, நிறைய தியான அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைக்குது. முதல்ல இது எல்லாமே கரெக்டா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், தியானத்தை நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும். தியானம் என்பது அஷ்டாங்க யோகத்தில் ஏழாவது படிக்கட்டு, சரிங்களா? இப்ப பதஞ்சலி யோக சூத்திரத்தை எடுத்துக்கிட்டோம்னா, சரியை கிரியை யோகம் ஞானம். அஷ்டாங்க யோகத்தை எடுத்துக்கிட்டோம்னா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யேகாரம் தாரணை தியானம் சமாதி. ஓகேங்களா? இந்த கடைசி நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடிய ஒரு விஷயம் தான் தியானம். ஓகேங்களா? தியானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா நிலைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணாதான் தியானத்தோட முழு அனுபவம் நமக்கு கிடைக்கும். தியானம் பயிற்சி பண்ணக்கூடிய பலர் தியானத்துல அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களையும் அவங்களோட சந்தேகங்களையும் என்கிட்ட கேட்பாங்க, நான் அந்த சந்தேகங்களுக்கு பதில் சொல்லுவேன். பலருக்கும் தியானத்துல என்ன அனுபவம் கிடைச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எங்கேயோ பறந்து போறதா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, உடம்புல வெயிட்டு குறைஞ்சதா ஃபீல் பண்ணியிருப்பாங்க, புது புது உலகங்களையும் புது புது மனிதர்களையும் பார்த்ததாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதெல்லாம் தியானத்துல ஆரம்ப நிலையில கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். முதல்ல நாம தியானத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். தியானத்தை யார் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, நான் முன்னாடியே எப்பயும் வழக்கம் போல சொல்ற மாதிரி தான், அஷ்டாங்க யோக படிகளை சரியா ஃபாலோ பண்ற யார் வேணாலும் தியான பயிற்சியை பயிற்சி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த தியானத்துல கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே, இப்ப நான் சொன்ன எல்லா அனுபவங்களையும் முதல் நிலை தியான அனுபவங்கள், அதாவது தாரணையிலிருந்து தியானத்துக்கு மனது கொஞ்சம் கொஞ்சமா போறப்ப கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். ஆழ்நிலை தியானத்துல இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, இந்த அனுபவங்கள் எல்லாம் கிடைக்காது. முதல்ல நாம தியானம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். தியானம் மனம் சார்ந்தது, மனதை சமப்படுத்துவது. ஓகேங்களா? மனது அப்படின்னா என்ன? ஒளியும் ஒளியும் சேர்ந்ததே மனது. நான் ஒளின்னு சொல்றது காட்சிகளை, ஒளின்னு சொல்றது சப்தங்களை, பேச்சு கூட ஒரு சப்தம் தான். ஓகேங்களா? இந்த ரெண்டும் கலந்ததே மனது. ஓகேங்களா? இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் மூலியமாக இந்த ஒளி ஒளி இந்த ரெண்டையும் சமப்படுத்தி மந்திரங்களை அதற்கு மேல எடுக்கிறோம். ஓகேங்களா? சோ மனமற்ற நிலைக்கு நம்ம போறோம். மனமற்ற நிலைக்கு நம்ம போறப்ப நமக்கு கிடைச்ச அனுபவத்தை வார்த்தையால நம்மளால சொல்லவே முடியாது என்பதுதான் உண்மை. உணரத்தான் முடியும். ஓகேங்களா? நான் எப்பயும் சொல்ற உதாரணம் தான், ஒரு இனிப்பு இருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்டு உணர முடியும். இனிப்பை எக்ஸ்பிளைன் பண்ணுனா எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது, அதை சாப்பிட்டாதான் உணர முடியும். அதே போன்றுதான் மனமற்ற நிலையும். மனமற்ற நிலை என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை யாரும் வார்த்தையால் சொல்ல முடியாது, அதற்கு தகுந்த வார்த்தைகளும் இல்லை, சரிங்களா? ஸோ தியானம் ஆழ்நிலை தியானம் மனமற்ற நிலைக்கு கொண்டு போகும். அதற்கு மேலே நீங்கள் உள்ளே போகும்போது தான் சமாதி என்ற கடைசி நிலைக்கு நீங்கள் போவீங்க. தியானம் சார்ந்து பலர் என்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகத்தில் ஒரு சந்தேகத்துக்கு மட்டும் நான் இப்போ பதில் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நான் தியான பயிற்சி செய்யும்பொழுது எனக்கு நிறைய அனுபவங்கள் ஏற்பட்டுச்சு, கொஞ்சம் நாள் ஆக ஆக அந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எனக்கு எந்த அனுபவமே ஏற்படுவதில்லை, நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நான் சரியாக தான் பயிற்சி பண்ணுறேன், ஏன் எனக்கு எந்த அனுபவமே ஏற்படுவதில்லைன்னு கேட்பாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், தயவு செய்து தியான பயிற்சியை ஒரு குருநாதர்கிட்டருந்து கற்றுக்குங்க. உங்களோட எல்லா சந்தேகத்துக்கும் அவர் பதில் சொல்லுவார். இந்த சந்தேகத்துக்கு மட்டும் நான் இந்த வீடியோவில் பதில் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த அனுபவங்கள் எல்லாமே முதல் நிலை தியான பயிற்சியின் போது ஏற்படுபவை. ஓகேங்களா? ஆழ்நிலை தியான பயிற்சியின் போது, அதாவது மனமற்ற நிலையை நோக்கி நீங்கள் செல்லும்போது இந்த அனுபவங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு எந்த அனுபவமே ஏற்படலை அப்படின்னு நினச்சி நீங்கள் வருத்தப்படாதீங்க, சரியான வழியில் தான் போயிட்டுருக்கீங்க. ஒரு குருநாதர்கிட்டருந்து மட்டும் தியான பயிற்சியை கற்றுக்குங்க போதும். ஓகேங்களா? பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.